கிருதின கமலாவாச காருய காந்தினோபஜே தத்தே யத் சூக்தி ரூபேண திரிவேதி சர்வயோகியதாம் வேதம் அனைத்திற்கும் மூலப்பொருளால் மூலமாக இருக்கக்கூடியது பேஸ் ஆஃப் ஆல் நாலெஜ் அண்ட் எல்லா சாஸ்திரங்களுக்கும் இருப்பிடமாக இருக்குது அந்த வேதம் வடமொழியில் இருக்குது சம்ஸ்கிருதத்தில் இருக்குது வடமொழியில் இருக்கிற வேதத்தை ஒரு சார ஒரு சிலர் தான் கத்துக்கணுங்கிற நியமனங்கள் இருக்கு அதனால எல்லாருக்குமே அந்த வேதம் போய் சேர முடியாது ஆனால் வேதத்தினால் வேதத்துல தான் பகவானை பற்றின விஷயங்கள் இருக்கு பகவான் யாரு எப்படி என்ன ரூப குண அதிசயங்கள் எல்லாம் தான் சொல்லப்பட்டிருக்கு அதனால மக்கள் வேதத்து வடமொழியில் இருக்கிற மக் வேதத்தை எல்லாருக்கும் இவாதான் படிக்கணும்னு இல்லாம அத்தனை ஜனங்கள் எல்லாருக்கும் படிக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்தால் மட்டுமே போதும் அப்படி ஆர்வம் இருந்தால் பகவான் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் மட்டுமே இருந்தால் போதும்னு ஆக்கி கொடுத்தார்கள் அப்படி தமிழ்மறை ஓதிய ஆழ்வார்களுக்கு இந்த அடுத்த வணக்கங்களை நம்ம சொல்கிறோம் முதல்ல ஆச்சாரியங்கள் ஆச்சாரியர்களுக்கு சொன்னது ஆழ்வார் இப்ப இப்போ அடுத்தது ஆழ்வார்களுக்கு சொல்கிறது ஆழ்வார்கள் யார் பன்னிரண்டு பேராக பெருமாளோட ஆபரணங்கள் ஆயுதங்கள் இவையே வந்து நித்திய சூரிய இவையே வந்து பூமியில் பிறந்து வடமொழியில் கொண்டுள்ள இந்த வேதத்தை தமிழ் மறைப்படுத்தினார்கள் மறைங்கிறது வேதம்னா மறைச்சி வச்சுட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ஆனால் அது எல்லோருக்குமா ஆக்கி கொடுத்தாங்க அப்படி செஞ்சதுனால என்ன ஆச்சு அப்படின்னா வேதத்தில் காட்டப்பட்ட பகவான் தெள்ள தெளிவாக எல்லோரும் படிக்கும்படி தெரிஞ்சு கொள்ளும்படி ஆகிட்டு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக இருக்கக்கூடிய இந்த பெருமாள் நாயகன் அப்படின்னு எங்கேயோ தூரக்க நம்மளால எட்டி பிடிக்க முடியாத அளவு எங்கேயோ இப்போ நம்மளால் எட்டி பிடிக்க முடியாத அளவு தானே நம்ம வானத்தில் பார்க்குற நட்சத்திரங்கள்லாம் இருக்குது அந்த நட்சத்திரங்கள் வான மண்டலங்கள் எல்லாத்தையும் படைச்சவனை எங்கேருந்து நம்ம பார்க்க முடியும் எட்டி நினைக்க முடியும் நினச்சி பார்க்கவே நம்மளோட இடம் இடமில்லையே அப்படி இருக்கும்போது அந்த பெருமானை நம்ம வீட்டு பையனாக நம்முடையவனாக நம்ம கொஞ்சி விளையாடுற குழந்தையாக நமக்காக ஏங்கி தவிப்பனாக நம்ம தான் அவனை ஏங்கி ஏங்கி நம்ம தான் பக்தி செஞ்சு அவங்கிட்ட போகணும்னு இல்லாம அவனும் நம்மளுக்காக எங்கேயும் தான் இருக்கான் அவனுக்கும் நம்மளோட அன்பு தேவை அவனுக்கு நம்ம தான் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும் அப்படின்ட்டு இந்த ஆழ்வார்கள் அவளோட நாலாயிரம் பாடல்கள்ல தித்திக்கும் தேன் பிரபந்தங்களாக கொடுத்து வச்சாங்க ஸோ அவனோட அற்புதமான நீர்மை சௌசீல்யங்கிற குணத்தை பற்றி எல்லாருக்குமா பறை சாற்றுவதுன்னு சொல்லுவாங்க தண்டோரை அடித்து இப்படி பெருமாள் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கார் நீங்கள்லாம் மோடி வந்து அவரை கட்டிக்கோங்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஆழ்வார்கள் அவ்வளோ அழகாக தமிழ் படுத்தி கொடுத்தா எளிமையாக இருக்கும் அழகான தமிழில் இருக்கும் இந்த இலக்கண இலக்கியங்கள் விட்டாலும் அதோட உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பாவமான பக்தி பாவமும் அன்பு மட்டுமே பொங்கி வழியிற பாசுரங்களாக கொடுத்தாங்க இப்படி அந்த வேத சாரத்தான இந்த பெருமாளையும் நமக்கு அடித்து கொடுத்ததுனால அது ஜூஸ் பிழிஞ்சு வேதத்தை ஒரு நிறைய பழங்கள் அழகான பழங்கள்னா அந்த பழங்களோட ஜூஸ் எல்லாம் பிழிஞ்சு பிரபந்த சாரம் வேப பிரபந்தங்கள் அப்படின்ட்டு எடுத்து கொடுத்த இந்த பெருமாளோட அனுபவம் டெய்லி டெய்லி அதை படிச்சிருந்தாலே நல்ல சந்தோஷமாக இருக்கும் பெருமாள் அனுபவம் நமக்கு கிட்டும் நம்ம த நம்மளுக்கு சௌகரியமாக இருக்கிற நம்மளோட தாய்மொழியில் நம்ம பகவான்கிட்ட கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குதுன்னா அவன் பக்கத்தில் வந்து உட்கார்ற போலயே இருக்கும் அதனால் அவ்வளோ இனிமையானவன் அப்படின்ட்டு இந்த சொந்தம் கொண்டாடி பாடி போன இந்த ஆழ்வார்களுக்கு வணக்கங்கள் இங்கே சொல்றார் ஒரு சாராருக்குன்னு இல்லாமல் பரம்பொருளையே பொருளாக கொண்ட வேதத்தை அனைவருக்கும் என ஆக்கி கொடுத்த தாமரை தடாகமான ஸ்ரீனிவாசனின் கருணை ஒற்றி நின்று அதை உலகருக்கு எடுத்துரைத்த ஆழ்வார்களின் ஸ்ரீசூக்திகள் அப்படின்னு பேரு நாலாயிரம் பாடினார்கள் ஆழ்வார்கள் பன்னிரண்டு பேர் அந்த நாலாயிரத்தையும் ஸ்ரீசூக்திகள் அப்படின்ட்டு சொல்வதுண்டு அவர் வாக்கினின்று வந்த மதுரமான வார்த்தைகள் அதுக்கு வணக்கங்கள் அப்படின்ட்டு இங்கே நம்ம ஆச்சாரியன் சொல்றார் கிருத்தின கமலாவாச காந்தினோ காந்தினோபஜே தத்தே யத் சூக்தி ரூபேண திரிவேதி சர்வ